ஸ்டாக் இருக்கா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ லெவல் வைஸ் பார்க்கும்போது இந்த பங்கு வந்து நல்ல மூவிங் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்கு. சேல்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6000 கோடி சேல் பண்ணுறாங்க, அதுலேருந்து ப்ராஃபிட்டாக 2100 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சேல் அண்ட் பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ்னு இந்த பங்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலான ஒரு பங்காகவும் இருக்குது. ஸோ இந்த பங்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் நல்ல ரெகுலராக கொடுக்குறாங்க, மற்றபடி இந்த பங்கில் ஸ்பிளிட்டோ போனஸோ இல்லை. ஸோ இந்த பங்கு வரக்கூடிய வருடங்களில் ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுத்து இந்த ஸ்டாக் அகெயின் ஒரு 4000 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பங்கையும் நான் வந்து மானிட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஒராக்கிள் ஃபினான்ஸ் வந்து இப்போது ரொம்ப ஷார்ட் டேர்மில் நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட ஹை வந்து 8189, இப்போ வந்து 7819 இருக்குது. நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் உள்ள அடிக்கடி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அடுத்தது ரெகுலர் போனஸ் ஸ்பிளிட் ரெண்டுத்துலேயும் பிஸியாக இருக்கிற விபிஎல் வருண் பெவரேஜஸ் லிமிடெட் 1489. இவங்க வந்து ஒரு 2000 லெவலில் டச் பண்ணும்போதெல்லாம் போனஸ் ஸ்பிளிட் கொடுத்துட்டே இருப்பாங்க. 2019 2021 2023 10 ரூபாய் இந்த ஃபேஸ் வேல்யூவாக 5 ரூபான்னு மாற்றினது. ஸோ வருண் பெவரேஜஸ் லிமிடெட் வந்து ரொம்ப நல்ல ரெகுலராக பாசிட்டிவான லெவலில் மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பங்கு. குவாலிட்டி வைஸ் இந்த ஸ்டாக்கு இன்னும் நல்லா போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இந்த பங்கோட சேல்ஸு அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் இது ரெண்டுமே தொடர்ந்து நல்ல மூவ்மெண்ட்டாக ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்குது. இந்த பங்குலேயும் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஸ்பிளிட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. வருஷம் வருஷம் சேல்ஸு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பங்குமே ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பிளிட்டோ போனஸோ எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நல்ல மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. பெவரேஜஸ் ஸ்டாக்ஸில் லீடிங்காக நல்ல மார்க்கெட் வேல்யூ ஷேர்ஸ் எல்லாமே நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பங்காகவும் இருக்கு. ஸோ இந்த பிபிஎல் வந்து ஃபுட்ஸ்குள்ளே வரும், ஒராக்கிள் ஃபினான்ஸ் ஐடியில் வரும், அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ ஆட்டோ செக்டாரில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் 3736 ரூபாய் விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற பங்கு. இந்த கோவிட் டைமில் இவங்க வந்து ஆக்சுவலி ஏசிஸ்லாம் தயாரிக்கிறாங்க, அதுக்கு தேவையான அது காம்போனன்ட்ஸில் பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ கன்சியூமர் டியூரபிள் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸில் பிஸியாக இருக்கிற இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து கொஞ்சம் நாளாகவே நல்ல சரிவில் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, டிமாண்ட்ஸ் குறைஞ்சது, பிஸ்னஸ் ரொம்ப நல்லாச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பங்கில் சேல்ஸ் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸ் 12589 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 3736 ரூபாய் விலையில் தன்னோட 52 வீக் ஹை 4615 அப்படிங்கிற 52 வீக் ஹை கிட்ட தான் இருக்குது. பிஇ 87 இண்டஸ்ட்ரி பிக்கு நியரில் இருக்குது. இதோட சேல் வந்து 6926 கோடி, கொஞ்சம் சேல் குறைஞ்சிட்டு இருந்த இடத்துல மறுபடியும் சேல் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பங்குக்கான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு. இந்த பங்கில் ஹோல்டிங் பேட்டர்ன் நீட்டாக இருக்குது. ப்ரமோட்டர் 40%, எஃப்ஐஐ 28%, டிஐஐ 15%. ஸோ ஒரு நீட்டான ஹோல்டிங் வந்து பாசிட்டிவான லெவலில் இன்னும் நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு பங்காக தான் இந்த ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுத்ததில்ல, மறுபடியும் ஆம்பர் என்டர்பிரைசஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி கோஃபோஜ் கோஃபோஜ் வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனி, ரொம்ப ஷார்ட் டேர்மில் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஓகே, இவங்களுடைய பிஇ 55, இபிஎஸ் 114, இபிஎஸை விட பிஇ கம்மி. வருஷத்துக்கு 8990 கோடி சேல் பண்ணுறாங்க. 22% சேல்ஸ் க்ரோத்தும், கடந்த 5 வருடத்தில் 38% ரிட்டர்னும், வால்யூம் ரீசனபிளாக பண்ணுறாங்க. இவங்க வருஷத்துக்கு 9000 கோடி சேலும், 723 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற ஹோல்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மாதிரி எஃப்ஐஐ கிட்ட 34%, டிஐ கிட்ட 55%ன்னு ஒரு நீட்டான ஹோல்டிங் இருக்கு. ஸோ இந்த 5 பங்குகளுமே சத்தமில்லாமல் தொடர்ந்து நல்ல பாசிட்டிவான லெவலில்
ஒரு நியூ ஹையை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த விலையில இருந்து இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து ஒரு நல்ல